திருப்பூர் அருகே கடன் வாங்கியவரிடம் ஆவணங்களை பெற்று ரூபாய் 5,75,00,000 சொத்துக்களை பாஜக மாவட்ட செயலாளர் ராஜா அபகரித்து விட்டதை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதனன்று மாலை ஒரு பெண் உட்பட மூவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக அவர்களை மீட்டு விசாரணை நடத்தினர். இதில் அவர்கள் தாராபுரத்தை சேர்ந்த சிவபாலமுருகன் மற்றும் அவரது மனைவி சித்ரா மற்றும் தாராபுரம் ஆட்சியூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாசிலாமணி ஆகியோர் என்பது தெரிய வந்தது. அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். சிவபாலமுருகன் மற்றும் சித்ரா தம்பதியினர் போலீசாரிடம் கூறுகையில், வீடு கட்டுவதற்கும் குழந்தைகளின் படிப்பு செலவிற்கும் திருப்பூர் பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜா என்பவரிடம் ரூபாய் 24,00,000 பணம் வாங்கினோம். இதற்கு லட்சக்கணக்கில் ராஜா வட்டி கேட்டார். இதனை கட்ட முடியவில்லை. அதற்கு பணத்தை கட்ட வங்கியில் கடன் வாங்கி தருவதாக கூறி எங்களுக்கு சொந்தமாக பழனியில் உள்ள 2 ஏக்கர் நிலத்தின் ஆவணங்களை வாங்கி கொண்டார். வங்கியில் கடன் வாங்கி தராமல் ரூபாய் 5 கோடி மதிப்பிலான அந்த நிலத்தை அவர் அபகரித்து விட்டார். இது குறித்து கேட்டதற்கு தரைக்குறைவாக பேசி ராஜா மிரட்டுவதாக தெரிவித்தனர். அதேபோல் மாற்றுத்திறனாளி மாசிலாமணி தெரிவிக்கையில், எனது தாயாரின் மருத்துவ செலவிற்காக ரூபாய் 5,00,000 ராஜாவிடம் வாங்கியிருந்த நிலையில் அவர் வட்டிக்கு மேல் வட்டி கேட்டு தொந்தரவு செய்தார். ஆச்சியூரில் தனக்கு சொந்தமான ரூபாய் 75,00,000 மதிப்பிலான வீட்டு ஆவணங்களை கடன் வாங்கி தருவதாக கூறியதால் நம்பி கொடுத்தேன். ஆனால் ஆவணங்களை முறைகேடாக பயன்படுத்தி வீட்டை அபகரித்து விட்டார் என்று கூறினார். எனவே தங்கள் சொத்தை மீட்டுத்தரவும் பாஜக பிரமுகர் ராஜா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிஜேபி இருக்கிற உன்னால என்ன புரியும்?